ஹலோ நண்பர்களே, என்னோட சேனலான குக் சர்வ் என்ஜாய்க்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் வச்சு குழம்பு, வறுவல், மீன் முட்டையை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஒரு டிஷ்ஷையும் 10-10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி 10 நிமிஷத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கரைக்க போகிறோம். கரைச்சி நல்லா அந்த புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நம்ம 4 வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு தக்காளியை நம்ம இதில் பிழிஞ்சு இது கூட சாறை நம்ம எடுக்க போகிறோம். சாறு எடுத்ததுக்கப்புறம் உள்ள மீதி தோலை நம்ம மிக்சியில் போட்டு அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்து ஊற்றிடுங்க. அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை 1/2 வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் கருவேப்பிலை தலையையும் நறுக்கி வச்சிருந்ததை இதில் போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். நல்லா வணக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்க ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம 2 முருங்கைக்காயை நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா வணக்கி விடுங்க. நம்ம மீன் குழம்போட எந்த வந்து காய் சேர்த்துனாலும் அது வந்து ரொம்பவே வந்து சுவையாக இருக்குங்க. நீங்கள் வந்து கத்திரிக்காய் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு நல்ல 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு வந்து குழம்பு நல்லா கிடைக்கும். இப்போ அதே சமயம் நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கும். வாங்க நம்ம குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு வந்து சூப்பராக கொதிக்குது. இப்போ நமக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காய் வெந்துருச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணுங்க. முருங்கைக்காய் சூப்பராக வந்து நமக்கு வந்து வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1-5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இப்படி ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுருங்க. ஒன்று ஒன்றா நம்ம போடுறப்ப நமக்கு ரொம்ப கவனம் தேவை. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயம் தூள் கூட போட்டு நீங்கள் வந்து தாளித்து இதில் கொட்டிடலாம். சூப்பரான மீன் குழம்பு 10 நிமிஷத்தில் நமக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க அடுத்து என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு வறுவலுங்க. மீனோட முட்டை, மீனோட முட்டையை வந்து எப்படி நம்ம வறுக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த மீனோட முட்டையை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பாக மேலே ஏதாவது தோல் இருந்தால் அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். நான் வந்து இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பீஸ்லாம் போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு இதை வந்து தாளிக்க போகிறோம். இது கூட ஒரு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. அது கூட நமக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துருக்கோம்
மீன் முட்டையில். இப்போது 15 நிமிஷம் ஊற வச்ச அந்த மீன் முட்டையை இதில் சேர்த்து நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் வந்து அப்படியே விட்டுருணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மெதுவாக வந்து அதை வந்து பெரட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு முட்டையும் மீனோட முட்டையும் நல்லா கலந்து வரும். இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஈஸியாக மீனோட முட்டை வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நீங்கள் கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் லைட்டாக நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் புளிஞ்சு விட்டு சர்வ் பண்ணலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே நம்ம 2 டிஷ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வச்சு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மீன் வறுவல் ரொம்பவே வந்து சுவையாக கடையில் இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு தேவைக்கேற்ப உப்பு. இப்போது தண்ணியில் கழுவின மீனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பை நல்லா சேர்த்து இந்த மாதிரி வந்து பிரட்டி விடுங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் மீன் வந்து இப்படி சுத்தம் பண்ணிங்கன்னா தான் வந்து மீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பிரட்டினதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவின மீனை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் வந்து தண்ணி நமக்கு சுத்தமாக வந்து இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விடுங்க. அந்த மசாலா வந்து மீன் எல்லா மீன்லேயும் வந்து படணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இப்படி வந்து புளிஞ்சு விட்டுருங்க நல்லா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட போகிறோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து தேவையில்லைங்க, இந்த தயிரே போதும். நமக்கு வந்து மீனில் நல்லா கோட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து மீன் எல்லாத்துலேயும் வந்து நல்லா பரப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு மீனுக்கும் நடுவில் வந்து நல்ல கேப் இருக்கணும். இந்த மீனை வந்து நல்லா காய வைக்கணுங்க. 2 சைடும் நல்லா காயணும். திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா காய வைங்க. மீன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு மீனாக போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுங்க. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் மீன் வந்து சூப்பராக வந்து நமக்கு பொறிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், கடையில் இருக்கிறது போலவே நமக்கு மீன் வறுவல் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவலும் சூப்பராக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வறுவல் நான் வஞ்சிர மீன் வச்சு செஞ்சுருக்கேங்க. மற்ற மீன்லேயும் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி வறுவல் வந்து செய்யலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 3 ரெசிபீஸை பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான மெத்தட் வச்சு நீங்கள் குழம்பு வறுவல் முட்டை வறுவல் எல்லாத்தையும் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த மீனை வச்சு நம்ம கட்லெட் கூட செய்யலாங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எப்போது சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இந்த முட்டை வறுவல் மீன் குழம்பு மீன் வறுவல் இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.